வெல்கம் டு மணி மாடி தோட்டம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போதோம்னா, சந்தன முல்லை அல்லது முல்லை கொடி எப்படி வளர்க்குறது அப்படின்னு பார்க்க போதோம். நம்ம இந்த கொடியை வளர்க்குறது, அதாவது முல்லை கொடியை வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. நீங்கள் வந்து ஒரு கட்டிங், இந்த மாதிரி ஒரு குச்சி வந்து ஒன்று எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வச்சிங்கன்னா கூட இது இந்த செடி வளரும். இதோட கேர் டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் வந்து இதுக்கு வந்து பந்தல் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் வந்து இந்த செடி வந்து நல்லா படர்ந்து நிறைய பூக்கள் கொடுக்கும். இது வந்து கொடி வகை. நீங்கள் வந்து கட் பண்ணி வளர்க்கலான்னு வச்சிங்கன்னா அது கொஞ்சம் பூ கம்மியாக தாங்க கொடுக்கும், ஆனால் அப்படியும் வளர்க்கலாம். இதுக்கு அதுக்குன்னு செடி முல்லைன்னு ஒரு வெரைட்டி கிடைக்குது. இதுக்கு வந்து ஃபர்டிலைசர் மேனேஜ்மெண்ட் பார்த்தா, நம்ம 15 டேஸ்க்கு ஒன்ஸ் இல்லை வீக்லி ஒன்ஸ் வந்து இதுக்கு வந்து இது வந்து ஹெவி ஃபீடர், அதனால தான் நிறைய பூ பூக்குது. 15 டேஸ் ஒன்ஸ் இல்லைனா வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம மண்ணை வந்து நல்லா கிளறி விட்டுட்டு எப்சம் சால்ட்டு ஒரு ஸ்பூன், எப்சம் சால்ட் ஒரு ஸ்பூன், நம்ம வீட்டில் என்ன வச்சுருக்கோமோ என்ன ஃபர்டிலைசர் இருக்கோ, நம்ம வந்து பனானா பீல் ஃபர்டிலைசர் கொடுக்கலாம். நான் என்னோடய ஃபர்டிலைசர் பிளேலிஸ்ட்டை பாருங்க, அதில் என்னென்ன ஃபர்டிலைசர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதேமாரி 15 டேஸ் ஒன்ஸ் வந்து லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுக்கலாம். லிக்விட் ஃபர்டிலைசர் என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்னு அந்த பிளேலிஸ்ட்டை சொல்லியிருக்கேன். நீங்கள் அடிஷ்னலாக தேமோர் கரிசல் வந்து கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த செடியில் நீங்கள் வந்து நிறைய பூக்கள் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ரூனிங் பண்ணி விடணும். இந்த மாதிரி வந்து பூக்கள் முடிஞ்சப்பறம் காய்கள் மாதிரி வரும், அதை வந்து நீங்கள் கட் பண்ணி விடணும். இந்த மாதிரி வச்சு எங்கே கட் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. ரெண்டு இலை தள்ளி கட் பண்ணோம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடுங்க. இங்கே எல்லாம் உங்கள் கம்போஸ்ட் பின்னில் கூட போட்டுக்கலாம். இந்த வத பூக்களை தினம் தினம் பதிச்சிடுங்க. இல்லைனா வந்து ரொம்ப பூக்கள் உதிர ஆரம்பிச்சிடும், ரொம்ப எனர்ஜி வந்து எடுக்க ஆரம்பிச்சிடும், நம்ம நிறைய உரம் கொடுக்குற மாதிரி ஆகிடும். நீங்கள் இந்த செடி நீங்கள் ட்ரை பண்ணலாம். நீங்கள் இடம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த முல்லை செடி வெரைட்டி ஒன்று வருது, அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த கொடியோட நர்சரியில் நம்ம போய் கேட்டோம்னா காஸ்ட் எவ்வளோனா 30 to 50 அந்த மாதிரி தான் வந்து ரேஞ்சில் சொல்கிறாங்க. நான் 30 ருபீஸ்க்கு தான் வாங்கினேன். இது நீங்கள் வளர்க்கலாம். இது சந்தன முல்லை, முல்லை கொடின்னு இருக்குது, அது வந்து வாசனை வராது, ஆனால் இது சந்தன முல்லை ரொம்ப வாசனை நிறைய வரும், நிறைய பூவும் விற்கும். நான் பாருங்கள், இந்த சிமெண்ட் தொட்டியில் தான் வச்சுருக்கேன். இங்கே மந்த்லி வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் அதில் காட்டியிருப்பேன். இந்த மாதிரி நான் பூக்கள் அதான் செடிங்களில் எதுவும் டெஃபிஷியன்சி வராமல் இருக்க நீங்கள் வந்து எப்சம் சால்ட் கொடுக்கலாம். நான் தான் சொல்லியிருந்தேன் 15 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து எப்சம் சால்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இதில் எதும்புகள் வரும், எதும்புகள் வந்ததுன்னா பிரச்சனை இல்லை. பாருங்கள் எதும்பு இருக்கு, எதும்பு பாருங்கள், எதும்பு இருக்குது, ஆனால் பிரச்சனை இல்லை, ஏன்னா வந்து அது எதுவும் டேமேஜ் பண்ணாது. உங்களுக்கு எதும்புகள் தொல்லை கொடுத்ததுன்னா என்ன பண்ணலான்னா, பேஸில் வந்து செடியோட பேஸில் நீங்கள் பட்டை பொடி வந்து தூவி விடலாம்.
இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.